ஹே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே, சிம்பிளாக ஒரு மெனு. அது என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் கிரேவி அண்ட் வந்து பாருங்கள். அப்புறம் வந்து போட்டி குழம்பு. சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அரிசியை ஊற போட்டுட்டேன். சட்னிக்கு கார சட்னி அரைக்கலான் இருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து காலையில் பண்ண முடியாது, காலையில் வந்து பசங்க கிளம்புறதுக்குள்ளே சட்னி அரைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி கார சட்னி அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன சட்னிக்கு தேவைன்ட்டு, தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அண்டு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. இது வந்து குழம்புக்கும் சிக்கனுக்கும் தேவையான வந்து வெங்காயம். இது வந்து கருவேப்பிலை. இது வந்து குழம்புக்கு தக்காளி, தேங்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா ரசம், குழம்பு, சிக்கன், சாப்பாடுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் அது வதங்கிட்டோன்னு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா, அதாவது தக்காளி, தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை போட்டிருக்காங்க. அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொஞ்சம் வதங்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வதங்கட்டோங்க. அரைச்சி விட்ட மசாலா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேங்க. மிளகாத்தூள், உப்பு அளவா, மஞ்சத்தூளுங்க. இப்போ இந்த மசாலா வந்து மிக்சி ஜாரை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டேங்க இல்லைங்களா. அந்த வாசனை போன உடனே இப்போ கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சு சுடு தண்ணி, அப்புறம் ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ண போட்டி போட்டிருக்காங்க. இப்போது இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டோங்க. அப்புறம் இது கொஞ்ச நேரம் இருக்கட்டோங்க, அப்படியே இருக்கட்டோங்க. இது போட்டி வதங்கிடுச்சுங்க. வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க, நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் நான் போட்டேன், இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தவுடனே ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தோம்னா குழம்பு ஆகிடுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1/2 வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கோம் சிக்கன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இந்த வீட்டில் வந்து நானே ரெடி பண்ண கரம் மசாலாங்க. நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நான் கடையில் வாங்க மாட்டேன், வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் கரம் மசாலாலாம். அதெல்லாம் இன்னொரு வீட் உப்புங்க, தேவையான அளவு உப்பு. சிக்கன் வந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு பெப்பர், போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டாங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, போட்டி குழம்பு, சிக்கன் கிரேவின்னு சொன்னேன். எங்கள் பசங்க வந்து கிரேவி வேணாம், கொஞ்சம் ட்ரையாக பண்ண சொன்னாங்க. சிக்கன் அது, தக்காளி ரசம், இது சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டாங்க, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அவ்வளோதாங்க சண்டே மெனு. Okay, thank you. Bye.